श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल मानवर्गले अनेवरुक्कुम वणक्कम इप्पो तेर्वुगळ्ला नल्लबडिया एळुदि मुडिच्चिरुप्पींगन्नु नेनैक्किरेन नम्म इयल 3 वरै मुडिच्चिरुंदोम इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु वंदु नांगावदु इयल इंद नांगावदु इयल फुल्लावे कडलै पत्तियुम் கப்பலை பற்றியும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பாடலை தான் பார்க்க போகிறோம். நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் கலம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். இப்போ ஐவகை நிலங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னெல்லாம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. அப்போ அந்த கடலோடு வாழ்ந்த தமிழர்கள் வந்து தம் தொழில்நுட்ப அறிவை கொண்டு களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்து அந்த மீனை வந்து வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். அப்போ அந்த கடற்பயணம் சென்று கரை திரும்ப வந்து தமிழர்கள் கண்ட தொழில்நுட்பம்தான் இந்த கலங்கரை விளக்கம். இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தை குறித்து தான் இந்த சங்க பாடல் நமக்கு விளக்குகிறது. இதோட ஆசிரியரை பற்றி முதல்ல பார்ப்போம். நூல்வெளி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். இப்போ இந்த கலங்கரை விளக்கம் இந்த பாடலோட ஆசிரியர் யார்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இவர் வந்து ஒரு சங்ககால புலவர். இவர் ஊர் எது அப்படின்னா கடியலூர். அதனால தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியிருக்கிறாரு. இப்போ பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலில் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக தந்திருக்காங்க. இப்போ வள்ளல் ஒருவற்ற போய் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் வந்து மற்ற புலவர் பாணர்கிட்ட போய் அந்த வள்ளல்கிட்ட போனால் அவர் வந்து பரிசு கொடுப்பார் அப்படின்னு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். அப்போ வள்ளல் ஒருவற்ற போய் பரிசு வாங்கிட்டு வரும் புலவர் பாணர் வந்து மற்ற புலவர் பாணர்கிட்ட போய் நீங்கள் இந்த வள்ளல்கிட்ட போனால் பரிசு பெறலாம் அப்படின்னு பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதுதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பத்துப்பாட்டு நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடா. இப்போ இதில் நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற நூல்லேருந்து கொஞ்சம் பாடலை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கலங்கரை விளக்கம் பார்த்துருப்பீங்க. இப்போ கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் ஆசிரியர் இந்த பாடல் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி
விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் எகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இப்போ இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல, மதலை அப்படின்னா தூண், இந்த கலங்கரை விளக்கமானது வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறதாம். வானம் ஊன்றிய மதலை போல் அப்படின்னா அந்த வானத்தை வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல இந்த கலங்கரை விளக்கம் தோற்றமளிக்கிறதாம். இப்போ பந்தல் போட்டால் கீழே என்னது, கீழே விழுந்து விடாமல் இருக்க கீழே வந்து என்ன செய்வோம், கம்பு நட்டுவோம். இப்போ அதே மாதிரி இந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறதாம். ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி, சென்னி அப்படின்னா உச்சி உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏணி கொண்டு கூட ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை கொண்டிருக்கிறதா. இப்போ ஏணி வச்சா கூட இதில் ஏற முடியாத அளவு உயரத்தை கொண்டிருக்கிறதா இந்த கலங்கரை விளக்கம். விண்புற நிவந்த வேயா மாடத்து, இவ்வளோ உயரமான அந்த கலங்கரை விளக்கத்து மாடம் எப்படி இருக்கான், வேய அந்த வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடத்தை உடையதான். இப்போ வைக்கோல் எதெல்லாம் வச்சா காற்று மழை வந்தால் என்ன செய்யும், தூக்கிட்டு போயிடும். அப்போ அதை மாதிரி இல்லாமல் இது வந்து வேயா மாடத்து அப்படின்னா திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடமா. இந்த மாடம் வந்து எப்படி இருக்கான், வெண்ணெய் முட்டும் மாடத்தை உடையது, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட வெண்ணெய் முட்டும் மாடத்தை உடையது. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, நெகிழி அப்படின்னா தீ சுடர். இந்த மாடத்தில் இந்த இரவில் ஏற்றப்பட்ட அந்த எரிய விளக்கானது உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும். உறவு நீர் அப்படின்னா பெருநீர்பரப்பு, அழுவம் அப்படின்னா கடல். அப்போ அந்த பெருநீர்பரப்புடைய அந்த கடலில் அந்த கடல் கரை தெரியாமல் கலங்கும் அந்த மரக்கலங்களை வந்து தன் துறை நோக்கி அழைக்கிறதாம். இந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட அந்த எரியும் விளக்கானது இந்த கடலில் துறை எங்கே இருக்குது அப்படின்னு அது அப்படி இது தேடிக்கிட்டு இருக்கும் கலங்கும் அந்த மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. இப்போ நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கோம், எங்கென்ன துறை இருக்குது, எந்த வழியாக போகணும் அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த இதில் வந்து கலங்கரை விளக்கத்தில் அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட அந்த எரிய விளக்கானது அந்த கடலில் துறை அறியாமல் கலங்கும் அந்த மரக்கலங்களை வந்து இங்கே தான் துறை இருக்குது அப்படின்னு தன் துறை நோக்கி அழைக்கிறதா இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஆசிரியர் கூறியிருக்கிறாரு. வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி, விண்புற நிவந்த வேயா மாடத்து, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் எயிலி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இப்போ இந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறதாம். ஏணி கொண்டு கூட ஏற முடியாத அளவு உயரத்தை கொண்டிருக்கிறதாம். இது வந்து வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட வெண்ணெய் முட்டும் அளவு மாடத்தை உடையதாம். இந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட அந்த எரியும் விளக்கு வந்து கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறதாம் அப்படின்னு கடியனில் ஒருத்தரங்கனரா இந்த பாடல் மூலமாக கலங்கரை விளக்கத்தை விளக்கியிருக்கிறாரு. மாணவர்களே, இந்த பாடலை படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.